அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியாளர்களே, மரியாதைக்குரிய எனது இனிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த பதிவு, இப்போ நான் போடுற இந்த பதிவு என்னுடைய நான் சார்ந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு மட்டும், முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்த பதிவு. ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்த பதிவை போடுகிறேன் என்று சொன்னால், அன்பிற்கினே நாம பிறரின் நலத்தை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் என்பவர் முதலில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறரின் நலத்தை நாடக்கூடியவர்களாக. எந்த அளவுக்கு நலத்தை நாடக்கூடியவர்களாக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, தொழுகைக்கு நேரமாச்சு, அப்படி போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பாதையிலே ஒரு மனிதர்களுக்கு தொல்லை தரும் ஒரு பொருள், கல்லோ முள்ளோ பள்ளமோ ஏதோ ஒன்று மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் இருந்தால், நீங்கள் தொழுகைக்கு போவது தாமதமானாலும் பரவாயில்லை, அந்த தொல்லை தருகின்ற பொருளை அகற்றிவிட்டு செல்லுங்கள், அந்த தொழுகை தாமதித்தாலும் பரவாயில்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். நாம் ஒன்று நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான், நான் மனிதர்களை படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தான் தவிர வேறு இல்லை என்றான். திருக்குர்ஆனில் படைக்கப்பட்ட நோக்கமே என்னை வணங்குவதற்காகத்தான், அதை தவிர வேறு இல்லை என்றான். அதுக்குதான் உன்னை படைச்சது. அப்போ தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியமான செயல், தொழுகை எவ்வளவு பெரிய நல்ல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல், மறுமையில வெற்றி தரக்கூடிய செயல், நம்மை மண்ணிலே கொம்பி புதைத்தவுடன் அடக்கம் செய்யப்பட்டவுடன் கேட்கப்படுகின்ற செயல்களிலே கேட்கப்படுகின்ற கேள்வி தொழுகையை பற்றி தானே. அப்படிப்பட்ட தொழுகையை நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது கொஞ்சம் தாமதிச்சாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, நீ போவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு இந்த வேலையை முதல்ல செய், எதை மக்களுக்கு தொல்லை தருகின்ற அந்த பொருளை அகற்ற வேண்டும். வீதியில் இருக்கிற பொருள் யாருக்கு பா இளைஞ்சலாக இருக்கும்? முஸ்லிம்களுக்கு மட்டுமா இடைஞ்சலா இருக்கும்? முஸ்லிம்களுக்கு இருக்கும், கிறிஸ்தவருக்கும், மனிதர்களுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, மனிதர்களுக்கு தொல்லை தருகின்ற பொருளை கண்டால் அதை அகற்றிவிட்டு நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள், அது தாமதமானாலும் சரி. எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டுதல நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ பிறருடைய நலம்தான் முக்கியம். முதலிலே ஒரு முஸ்லீம் பிறருடைய நலத்தை தான் அவன் முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்கினே, நான் ஏன் இதை சொல்வதற்கு காரணம், சமீபத்திலே ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னால் இந்த ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது, கர்நாடகாவிலே தொழுகை முடித்து வெளியே வரக்கூடியவர்களை காவல்துறை தாக்குகிறார்கள், அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, அடிச்சு விரட்டுறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்களா? இல்லை, 20 பேர் வெளியே வரலாம், ஒரு ஆள் ரெண்டு ஆள் அடிக்கிறாங்க. காவல்துறை அடிச்சு துரத்துறாங்க. அதை பார்த்துவிட்டு காவல்துறை தொழுகைக்கு சென்று வந்தவர்களை இப்படி அடிக்கிறார்கள், அவர்கள் நாசமாகட்டும், ஒரு பதிவு. இன்னொரு பதிவு எது? இந்த கொரோனா நோய் பீடிக்கப்பட்டு அந்த காவலர் சாகட்டும் அப்படின்ற ஒரு பதிவு போடுறாங்க, நம்ம முஸ்லீம் போடுறாங்க. அதற்கு இந்து மத சகோதரர்கள் எதிர்வினை ஆட்டுகிறார்கள். எப்படிங்க இது? நீ போடலாம் அப்படி ஒரு பதிவு? நாம ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே, நாம ஒரு நாட்டில் வாழ்றோம், அந்த நாட்டை நாம மன்ன ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டோம், அந்த நாட்டின் குடிமகளாக நாங்கள் குடிமக்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த அரசு போடுகின்ற உத்தரவுகளுக்கு அடிபணிவது ஒரு முஸ்லீமுடைய கடமை. பிறர் எப்படின்னா போட்ட கட்டுப்படட்டும், கட்டுப்படாமல் போகட்டும், முஸ்லீம் கட்டுப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மார்க்கம் அதை சொல்லுது. அப்படிப்பட்ட நாம காவல்துறை ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா இப்படிப்பட்ட பதிவை நம்ம போடலாமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, இந்த தூய இஸ்லாத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து, இரவு பகலாக எப்படிப்பட்ட தியாகங்களாம் செய்தவர்கள், பொருளால் உடலால் அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் காலங்காலமாக எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி பாடுபட்டு அந்த மக்களை வென்றெடுக்கிற இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் அவர்களுக்கு சேர்ப்பதற்காக, இந்த இஸ்லாத்தின் பால் அந்த உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட தியாகம் எல்லாம் செய்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு இந்த இஸ்லாமத்தை பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு காவலரே பார்க்கிறார் ஃபேஸ்புக்கில், முஸ்லீமை பற்றி அவர் என்ன நினைப்பார்?
ஏண்டா உன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் நிக்கிற ரோட்ல என் குடும்பத்தை மறந்து என் மனைவியை மறந்து என் மக்களை மறந்து அதுக்காக தான் நான் நிக்கிறேன். உனக்கு அந்த தொல்லை வரக்கூடாது, நீ அந்த நோயால் பாதிக்கப்படக்கூடாது, உனக்கு பாதிப்பு ஏற்பட்டு உன்னால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதுக்கு தானடா நான் உன்னை துரத்துறேன், அதுக்கு தானே உன்னை அடிக்கிறேன், அதுக்கு தானே உன்னை தடுக்கிறேன். உனக்கு எனக்கு என்ன வாய்க்கா வரக்கால் பிரச்சனையா, வாங்கல் கொடுப்பல் பிரச்சனையா காவல்துறைக்கு? நமக்கும் நினைக்க மாட்டான் அந்த காவல்துறை. நன்றி கட்ட மனிதர்களாக இருக்கிறார்களே, இப்படி பதிவு போட்டுக்கிறான என்னை பத்தி. அவன் மனசு எவ்வளவு நோகம், அவனை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இந்த பேஸ்புக்கை பார்க்கவும் இல்லையா, போலீஸ்காரோட உறவுகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான், அவங்க மனசு எவ்வளவு நோகம். நாம வீட்டு விட்டு வெளியே போனாவே என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டில் போகாது போகாதீங்க, கொரோனா தாக்குதல் இருக்குதான், ஒரு புள்ள வீட்டுக்கு வரணும் உடனே ஃபோன் பண்றோம், என்ன சொல்றோம் நம்ம. அதே போல காலையிலே பணிக்கு வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற காவல்துறையை பார்த்து அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா, அவங்க மனைவி சொல்லாதா, அவன் பிள்ளைகள் சொல்லாதா, அப்பா போகாதீங்கப்பா கொரோனா இருக்கு ரோட்டுக்கு போகாதீங்க, நாங்கள் பிள்ளைங்க தடுக்க மாட்டாங்களா அந்த குடும்பம், அந்த குடும்பம் தடுக்கிறது என்று சொல்லி இந்த காவல்துறை வீட்டில் உட்காந்து விட்டா நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? மருத்துவமனைக்கு வருகிற டாக்டரை பார்த்து அவன் குடும்பம் சொல்லாதா நீங்க போகாதீங்கண்டே, அந்த மருத்துவர் வீட்டில் அமர்ந்து கொண்டால் நாட்டின் நிலைமை என்ன ஆகும்? செவிலியர்கள் வெளியே செல்லக்கூடாது என்று அவர் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வீட்டில் இருந்தால் என்னங்க ஆகும் நாடு? அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார்கள் இந்த நேரத்தில். என்ன மாதிரி நோய் வந்திருக்குது, மனுஷன் தொட்டா மரணம்ங்கிற நோய், மனுஷனை மனுஷன் அப்படி தொட்டா மரணம், அவனுடைய மூச்சு காற்று பட்டால் மரணம். உலகம் பூரா பாக்குறவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லவில்லை, சில கோடிகள் உள்ள அந்த நாடுகளிலேயே அப்படிப்பட்ட மரணங்கள் என்றால் 130 கோடி உள்ள நமது நாட்டோட நிலைமை என்னாகும்? இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டமும் தடுப்புகளும் இருந்தால் தானே அது சாத்தியப்படும் அன்பிருக்கீங்களே. அப்ப அப்படிப்பட்ட காவலர்களை பத்தி நம்ம விமர்சிப்பது, தவறான பதிவுகளை போடுவது அதிகமாக முஸ்லீம்கள் இதை செய்கிறார்கள். நான் நினை கண்டிப்பாக முஸ்லீம்கள் இதை செய்யக்கூடாது, பொறுமை வேண்டும். யாராவது ஒரு பதிவு போட்டாலும் 100 பேர் அதுக்கு பதிவு போடணும், நீ சொல்வது தப்பு தவறு என்று இஸ்லாத்தை எடுத்து தடுக்க வேண்டும். அவரை அந்த பணியை செய்யணும் தவிர அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி இன்னொரு பதிவும் போடக்கூடாது எல்லாருமே. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அன்பர்களே, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. சொந்தக்கார வீட்டுக்கு இப்போ நம்ம போவாயிருக்கோம், ஒரு சொந்தக்காரன் நம்ம தேடி வராமல் இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கை கொடுக்க நம்ம பயப்படுறோம், அவன் அருகில போக பயப்படுறோம், பயப்படுறோமா இல்லையா குரானை தாக்கொண்டு? ஆனால் இந்த காவலர்கள் எப்படி அந்த ரோட்ல நிக்கிறாங்களே போலீஸ்காரங்க, எப்படிங்க வரக்கூடிய ஆளை நிக்கி வச்சு நீ யாரு எங்கிருந்து வர எங்க போற என்று நமது அருகில் இருந்து பேசுகிறார்களே. அவருக்கு தெரியாதா இவனுடன் பேசினால், இவன் மூச்சு காட்டு பற்றால், இவன் தொட்டால் அல்லது இவன் நம்மை தொட்டால் நமக்கும் தாங்கி ஒட்டிக்கொள்ளும் இந்த நோய், இந்த நோய் தொற்று நோய் வந்துவிடும், நானும் கொரோனாவுக்கு பாதிக்கப்படுவேன் அப்படி பணிநிமிஞ்சு வீட்டுக்கு போறாரு இரவுல அந்த காவலர் போலீஸ்காரர். அப்படி யாராவது ஒரு ஆள் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு போனால் அவருடைய குடும்பமே பாதிக்கப்படுமே, இது அவருக்கு தெரியாதா? தெரியும் அவருக்கு. நாம என்ன மாதிரி பணிக்கு போறோம், நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, தெரிஞ்சுதான் அந்த பணிக்கு வராங்க. அங்க எவ்வளவு பெரிய தியாகம், அப்படிப்பட்ட தியாகத்தை நம்ம கொச்சப்படுத்தலாமா, இப்படிப்பட்ட தவறுகளை போடலாமா? தமிழக முஸ்லிம்களுக்கு ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த நொடி முதல் நீங்கள் காவலர்களை பற்றி தவறான பதிவு போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அரசுகளை பற்றி விமர்சனம் செய்வதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ அது நேரம் கிடையாது, அவர்கள் நமக்காக தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவுக்கு தெரியாது, பிஜேபிக்கு வேண்டாம் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டாம் தெரியும், இவன் முஸ்லீமும் இவன் கிறித்துவன் இவன் தலித் இவன் ஒழிக்கப்பட வேண்டியவன் இவன் சாகடிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு தெரியும், கொரோனாவுக்கு தெரியாது. எல்லாரையும் பிடிக்கும், ஆர்எஸ்எஸ் காரையும் பிடிக்கும், பிஜேபியும் பிடிக்கும், பஜ்ரங் தலியும் பிடிக்கும், முஸ்லீமும் பிடிக்கும், கிறித்துவரை பிடிக்கும், தலிதை பிடிக்கும், ஏழையை பிடிக்கும், பணக்காரனை பிடிக்கும், படித்தவனை பிடிக்கும், படிக்க எல்லாரையும் பிடிக்கும் அன்பிருக்கிறவர்களே. எனவே காவல்துறைக்கு நாம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், அரசாங்கம் போடுகின்ற உத்தரவுகளுக்கு நாம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இந்த பதிவு போடுவதற்கு பதிலாக வீட்டிலே இருந்து இறைவனிடம் கையேந்துவோம். இறைவனை தவிர இந்த நோயை போக்கக்கூடிய வல்லமை உலகத்தில் யாருக்கும் இல்லை. எல்லா விஞ்ஞான வளர்ச்சியிலும் முன்னேறிவிட்டு அமெரிக்கா மருந்து கண்டுபிடிக்க திணறி கொண்டிருக்கிறார், உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியல இன்னும். இந்த நோயை உருவாக்கக்கூடியவன் அல்லா, இந்த நோயை அனுப்பியது அல்லா, இந்த நோயை நமக்கு கொடுத்தது அல்லா, இதை அல்லாதான் தடுக்க வேண்டும், அவனால் தான் முடியும். ஏன், இறைவனுடைய காரியங்களிலே பல காரணங்கள் உண்டு, அவன் பல காரண காரியத்தோடு ஒரு பொருளை இறக்குவான் வானத்திலிருந்து, அவன் சோதிப்பான், அவன் சீரமைப்பான்,
அவன் களை எடுப்பான். அந்த இறை நோக்கத்தோடு வந்திருக்கின்ற இந்த இறை விருப்பத்தோடு வந்திருக்கிற இந்த இறைவன் அனுப்பியிருக்கிற இந்த நோயே இறைவன் தான் இதை இந்த நோயை போக்க வேண்டும். மனிதர்கள் அதற்காக நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யலாம். இனி ஒரு முஸ்லீமும் காவல்துறையை கண்டித்து அவர்கள் இந்த அரசை கண்டித்தோ காவல்துறை பணியருக்கு இடையூறு செய்வதாகவோ ஒரு முஸ்லீம் இருந்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பு இனத்தவர், கருப்பு இனம்னா அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் நிறவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள் அரேபியாவிலே. கருப்பினத்தை பார்த்தால் அந்த ஆப்பிரிக்காக்காரர்களை பார்த்தா அவங்க ரொம்ப கீழ் ஜாதி, இங்க எப்படி தலிதன்னு நினைக்கிறாங்க, முஸ்லீம்களை நினைக்கிறாங்க, அந்த மாதிரி அரேபியாவில் நினைத்தாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்களை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது, நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு தலித் இனத்தவர் உங்களுக்கு ஆட்சியாளராக வந்தாலும் உங்களுக்கு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவராக, அதிகாரம் இடக்கூடியவராக, கட்டளை போடக்கூடியவராக, அவர் உத்தரவுகளை இடக்கூடிய இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படுவது ஒரு முஸ்லீம் மீது கடமை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப ரோட்ல ஒரு போலீஸ்காரர் நிறுத்துறாருன்னா அவருக்கு நாம கட்டுப்படணும், ரோட்டுக்கு வராதுன்னு சொல்றாரா நாம கட்டுப்படணும். காவலரின் அந்த தியாகத்தை, அவருடைய அந்த கடமை உணர்வை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். இந்த நொடியிருந்து ஒரு முஸ்லீம் கூட காவல்துறைக்கு எதிராக பதிவு போடக்கூடாது. இதனால் சில நல்ல உள்ளங்களை நாம் இழந்து விடுவோம். இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் பிற மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் ஒரு மாண்பையும் ஒரு கண்ணியத்தையும் இந்த ஒரு சிலரை போல இருக்கின்ற இவர்களின் இந்த கருத்தால் நாம் அதை இழந்து விடுவோம். அதை பெறுவதற்காக நம்முடைய தலைவர்களும் நம்முடைய ஜமாத்தார்களும் நம்ம முன்னோர்களும் இரவு பகல் பாடுபட்டு வேர்வை ரத்தத்தை சிந்தி இந்த கொள்கையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பதிவினால் அதை சீரழித்து விடாதீர்கள். இப்படி உழைக்கக்கூடிய அவர்களுக்கு தெய்வங்கள் என்று தமிழர் சொல்லும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், நாம சொல்லக்கூடாது. உயர்ந்த சேவை, உயர்ந்த பணியை, மதிக்கத்தக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவலர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம், மரியாதை கொடுப்போம், கட்டுப்படுவோம். அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். இந்த நோயிலிருந்து அந்த ஏக இறைவன் அனைத்து மக்களையும் காத்து அருள வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.